ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஞ்சு மேஜிக் மசாலா. இன்றைக்கி என்னோடய ரெசிபி ஒரு டேஸ்டியான, ஸ்பைஸியான, ஈஸியான கத்திரிக்காய் தக்காளி சேர்த்து ஒரு கடையல் செய்ய போகிறேன். இந்த கடையல் ரொம்பவே ஈஸி. நான் அதுக்கு ஒரு பவுலில் 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே அளவு 4 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி அளவுலேயே கத்திரிக்காவும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது மூணும் சேம் ஈக்குவலான குவான்டிட்டியில் எடுத்துக்கணும். ஸோ இந்த 3 பொருளை வச்சு ஸ்பைஸியாக நம்ம கடையல் செய்ய போகிறோம். இது இட்லி, தோசை, ராகிபால் ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஈவன் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். இந்த கடையல் வந்துட்டு அவ்வளோ ஸ்பைஸியாக ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் குக்கரை வச்சுருக்கிறேன். குக்கரில் ஆல்ரெடி நான் தேவையான அளவு ஆயில் சேர்த்துருக்குறேன். இப்போது ஆயில் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே 1/5 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம், 1 முழு பூண்டு உரித்து இதில் சேர்த்துக்கிறேன். இது ஒரு கண்ணாடி பதத்துக்கு ஃப்ரை ஆகட்டும். கண்ணாடி பதத்தில் ஃப்ரை ஆன பிறகு நம்ம இதுக்கு தேவையான கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸி. எப்போவுமே சட்னி, தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, கார சட்னி, தக்காளி சட்னின்னு சொல்லிவிட்டு நம்ம இட்லிக்கு செய்கிறதுக்கு பதிலாக இது ஒரு உங்களுக்கு நியூ டிஃப்ரென்ஸான டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போது நான் சாப் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை அதில் சேர்த்துக்கிறேன். சாப் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் அதில் சேர்த்துக்கிறேன். அதோடு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் அதில் சேர்த்துக்கிறேன். இது மூணும் ஒரே ஈக்குவலான குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. அதோட கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நான் காரத்துக்கு 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்தும் நம்ம செய்யலாம். அதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ரெட் சில்லியும் சேர்த்துக்கலாம். இன்ஸ்டட் ஆஃப் சில்லி பவுடர் நீங்கள் ரெட் சில்லி சேர்த்துக்கலாம். நான் இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறேன். ஈவனாக மிக்ஸ் ஆகட்டும். ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இது ஒரு 1 நிமிஷமாவது நல்லா ஃப்ரை ஆகணும். பாருங்கோ, இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும். இப்போது இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் நான் தேவையான அளவு ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட டாமரின் புளி சேர்த்துக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். நான் இன்றைக்கி புளி சேர்க்கல. உங்களுக்கு தேவைப்பட்ட ராகி பாலுக்கு சாப்பிட்ணுன்னா புளி சேர்த்துக்கோங்க. இப்போது நான் குக்கரை மூடி போட்டு 1/5 விசில் வேக விடுறேன். 5 விசில் வேகட்டும். இப்போது 5 விசில் பாயில் ஆயிடுச்சு. நான் குக்கரை திறந்து பார்க்குறேன். பாருங்கோ, இந்த பதத்துக்கு நல்லா பாயில் ஆகிருக்கணும். நீங்கள் தேவைப்பட்ட கரண்டிலே ஸ்மாஷ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் மேஷரில் மேஷ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மத்தில் தான் மசித்து எடுத்துக்க போகிறேன். நான் மத்தில் மசித்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். பாருங்கோ, இந்த பதத்துக்கு நம்ம மசித்து எடுத்துக்கணும். அவ்வளோதான் சிம்பிளான ஒரு மசியல் கடையல் ரெடி. இது நாங்கள் இன்றைக்கி இட்லிக்கு சாப்பிட போகிறோம். அவ்வளோ ஸ்பைஸியாக, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எப்போவுமே இட்லிக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி, வெங்காய சட்னின்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கடையல் நீங்கள் ஈஸியான கடையல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வர்க்கிங் லேடிஸ்க்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் இந்த கடையல் ப்ரிப்பேர் பண்ணிட்டா ஈவன் லஞ்சுக்கும் நீங்கள் இதையே எடுத்துக்கலாம். ஈவன் நைட் டின்னருக்கும் இந்த குழம்பு இந்த கடையில் நீங்கள் வச்சுக்கலாம். நான் ரெட் சில்லி பவுடர் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கத்திரிக்காயும் தக்காளியும் உருளைக்கிழங்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா பார்த்து செய்யுங்கோ. ஈவன் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுங்கோ. என்கிட்ட நாட்டு தக்காளி கிடைக்கல, அதனால் நான் பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கோ. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கோ. நான் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு புது ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். Thanks for watching this video. Goodbye.